அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சென்னையில ரொம்பவே பிரபலமான இடங்கள்ல ஒண்ணுதான் பாரிஸ் கார்னர். ஆனா பாரிஸ் கார்னருக்கு இந்த பேர் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நிறுவனத்தை பத்தின வரலாற தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஒரு தனி மனித முயற்சியால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு இந்தியாவோட மிக முக்கியமான நிறுவனமா, 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனமாவும் இருந்துட்டு வருது. எஸ், உங்களோட கெஸ் ரொம்பவே கரெக்ட். நான் இப்போ முருகப்பா குழுமத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முருகப்பா குழுமத்தோட வரலாறு 120 ஆண்டுகள் கடந்த ஒண்ணு. 1898 வருஷம் ஆங்கிலேயர் அரசாங்கம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்துல முருகப்ப செட்டியார் இப்ப இருக்க பர்மாவில தொழில தொடங்கினப்ப அவருக்கு வயசு வெறும் 14 தாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல திவான் பகதூரா இருந்த ஏஎம் முருகப்ப செட்டியார் முதன் முதல்ல தொடங்கினது வட்டி கடை. பர்மாவில அவருக்கு இருந்த செல்வாக்கு அவரோட தொழில பல மடங்கு பெருக்க உதவுச்சு. பர்மாவோட தி எம்பேரல் பேங்க் ஆஃப் பர்மா வங்கிக்கு அடுத்தபடியா இவரோட நிறுவனம் தான் வளர்ந்து நின்னுச்சு. மியான்மரை தொடர்ந்து தற்போதைய மலேசியா, இலங்கை மற்றும் டச் கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு இந்தோசீன ஆட்சி பகுதிகள் போன்றவற்றிலையும் முருகப்பா குழுமம் தன்னோட கிளைகளை பரப்ப தொடங்குச்சு. இங்கிலாந்து அரசோட ஆட்சி காலத்துல பர்மா வெளிநாட்டவரோட எதிர்காலம் கேள்விக்குறியா மாறுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் முதலாம் உலக போர். அதை தொடர்ந்து பர்மாவில இருந்து இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள், பர்மாவை விட்டு இந்தியாவுக்கு இடம்பெயர வேண்டிய சூழல் உருவாச்சு. பர்மா அரசாங்கம் பர்மாவில இருக்கிற வெளிநாட்டவங்களோட சொத்துக்களை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற நிலையும் உருவாச்சு. அப்போ முருகப்ப செட்டியார் தன்னோட சொத்துக்களை இந்தியாவுக்கு மாத்தி தன்னோட 3 மகன்களையும் தொழில் தொடங்குறதுல ஊக்கப்படுத்தினாரு. முதன் முதலா இரும்பு பெட்டிகளை தயாரிக்கிற ஆலை, ரப்பர் தோட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆரம்பிச்ச இவங்க இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் தொடங்கிருக்காங்க. இதுதான் முருகப்பா குழுமத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். 1930களில் மற்ற நாடுகள்ல இயங்கிட்டு இருந்த முருகப்பா குழும நிறுவனங்களோட தலைமையகங்களை இந்தியாவுக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தயாரிப்பா முருகப்பா குழுமம் விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது அல்லது ஒரு நிறுவனத்தை வாங்குறது அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ இப்படிதான் இவங்களோட வரலாறு ஆரம்பிச்சுது. இப்போ அப்ரசிவ்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பைசைக்கிள்ஸ், சுகர், ஃபார்ம் இன்புட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பிளான்டேஷன்ஸ், பயோ ப்ராடக்ட்ஸ்னு பல துறைகள்லயும் முருகப்பா குழுமம் கால் பதிச்சிருக்காங்க. இன்னைக்கு முருகப்பா குழுமத்துக்கிட்ட 28 பெரிய நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க. உதாரணமா பிஹெசே, எர்க்லியோஸ், மான்ட்ரா, மேக்ஸிட்டி, பால்மாஸ்டர், அஜாக்ஸ், பாரிஸ், சோலா, குரோமோர், சாந்தி கியர்ஸ், பரம்போஸ், இதெல்லாம் முருகப்பா குழுமத்துல இணைஞ்சிருக்கிற நிறுவனங்கள். 28 நிறுவனங்கள்ல 9 நிறுவனங்கள் மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தையிலையும் இணைஞ்சிருக்காங்க. முருகப்பா குழுமத்தோட பிரதான நிறுவனமா கார்பரண்டம் யூனிவர்சல், சோழமண்டலம் பினான்சியல் ஹோல்டிங்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், கோரமண்டல் இன்ஜினியரிங், இஐஜி பாரி, பாரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், சாந்தி கியர்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், நெட் ஆக்சஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் வெண்டட் போன்றவையும் இவங்களோட குழுமத்துல இருக்காங்க. 1947 வருஷம் கோரமண்டல் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் தன்னோட செயல்பாட்டை தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து 1949 வருஷம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது டிஐ சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தையும், 1954 வருஷம் கார்பரண்டம் யூனிவர்சல் ஆஃப் மெட்ராஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தையும் முருகப்பா குழுமம் கையகப்படுத்தினாங்க. 1960 வருஷம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் அமெரிக்காவோட டைமண்ட் செயின் கம்பெனி நிறுவனத்தோட இணைஞ்சு டிஐ டைமண்ட் செயின்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினாங்க. 1968 வருஷம் தி கடமான் எஸ்டேட்ஸ் நிறுவனத்தையும், 1981 வருஷம் இஐடி பாரி நிறுவனத்தையும் முருகப்பா குழுமம் கையகப்படுத்தினாங்க. இப்போ முருகப்பா குழுமத்தோட தலைமையகம் சென்னை பாரிஸ் கார்னர்ல இயங்கிட்டு இருக்கு. 1787 வருஷம் இஐடி பாரி அப்படின்ற நிறுவனம் இந்த இடத்துலதான் தொடங்கப்பட்டுச்சு. இதை தொடங்கினவர் தாமஸ் பாரி.
அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் கழிச்சு இந்த நிறுவனத்தை வாங்கினாங்க முருகப்பா குழுமம். அதை தொடர்ந்து இப்போ இந்த பகுதியை தன்னோட தலைமையகமா மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு EID பாரி நிறுவனம் தான் தேசிய அளவுல சர்க்கரை மற்றும் உயிரி உரங்கள் நியூட்ராக்டிகல்ஸ் போன்றவற்றில தலை சிறந்த நிறுவனமா இருக்காங்க. 1990ஆம் வருஷம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பிரஸ் மெட்டல் நிறுவனத்தை கையகப்படுத்தினது மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் நிறுவனத்தோட துணை நிறுவனமா ப்ரோ டிரைவ் ஆன்டி கோரசிவ்ஸ் லிமிடெட் நிறுவனத்தையும் இணைச்சாங்க. 1993ஆம் வருஷம் முருகப்பா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் EID பாரி போன்ற நிறுவனங்கள் முருகப்பா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நிறுவனத்தோட இணைக்கப்பட்டுச்சு. 1995ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் EID பாரி நிறுவனம் MEL சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டாங்க. அதன் மூலமா எலக்ட்ரானிக்ஸ் வணிகத்துல இருந்து வெளியே வந்தாங்க. 1999ஆம் வருஷம் நவம்பர் மாசம் முருகப்பா கார்பரேட் போர்டு உருவாக்கப்பட்டு ஒரே நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. 2003ஆம் வருஷம் ஆந்திரா மாநில அரசு கோதாவரி ஃபர்டிலைசர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் லிமிடெட் டு கோரமண்டல் போன்ற நிறுவனங்களோட பங்குகளை விற்பனை செஞ்சாங்க. அதை தொடர்ந்து 2006ஆம் வருஷம் கோரமண்டல் ஃபர்டிலைசர் நிறுவனம் ஃபீகோம் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை கையகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 2009ஆம் வருஷம் கோரமண்டல் ஃபர்டிலைசர் அப்படின்ற நிறுவனத்தோட பெயர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் தான் இப்போ முன்னணி விதை நிறுவனமா இருக்கிற சாப்ரோ ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தை 2011ஆம் வருஷம் கையகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 2013ஆம் வருஷம் லிபர்டி பாஸ்பேட்ஸ் நிறுவனத்தை கையகப்படுத்தினதன் மூலமா இந்தியாவோட மிகப்பெரிய சூப்பர் பாஸ்பேட் உற்பத்தியாளராகவும் உருவெடுத்தாங்க. 2015ஆம் வருஷம் முருகப்பா குழுமத்தோட இன்னொரு நிறுவனமான TI சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் ரிட்லி பைக்ஸ் நிறுவனத்தோட பிராண்ட் லைசன்சிங்கான உரிமத்தை வாங்கினாங்க. 2017ஆம் வருஷம் கிரியேட்டிவ் மற்றும் கிரேட் சைக்கிள்களை இலங்கையில TI சைக்கிள்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தினாங்க. கடந்த வருஷம் இறுதியில கூட CG பவர் நிறுவனத்தோட 56% பங்குகளை வாங்கியிருக்காங்க முருகப்பா நிறுவனம். முருகப்பா குழுமத்தோட கோரமண்டல் நிறுவனம் இந்தியாவோட 5வது பெரிய வேளாண் உர உற்பத்தி நிறுவனமா இருக்காங்க. இந்த குழுமத்தோட தற்போதைய சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 22,000 கோடி ரூபாயா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னங்க, நாங்க சொன்ன முருகப்பா குரூப்ஸோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கும்?